பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். 2 கொரிந்தியர் 8:2 நான் படிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பவுல் மக்கதோனிய நாட்டு சபையை பற்றி பேசுகிறார். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனிய நாட்டு சபைகளை குறித்து பவுல் பேசுகிற வேளையில் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. இந்த சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை, என்ன கிருபை கொடுத்துருந்தாராம் கடவுளே? மிகுந்த உபத்திரவத்தினாலே அந்த சபை சோதிக்கப்படுது. அந்த சபையில் மிகுந்த உபத்திரவம் இருக்கு. உபத்திரவத்தினால அந்த சபை ரொம்ப சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கடுமையான சோதனைகள் அந்த சபை சந்திக்குது. அந்த சபையில் ரொம்ப உபத்திரவம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப வறுமை, ரொம்ப தரித்திரம், ஒண்ணுமே இல்லாத ஒரு சபை. ஆனா அந்த சபையில பரிபூர்ண சந்தோஷம் உள்ள விசுவாசிங்க இருக்கிறாங்க. பரிபூர்ண சந்தோஷத்தோடு கூட கர்த்தருக்காக கொடுக்கிற விசுவாசிங்க இருக்கிறாங்க. சாதாரண விசுவாசிங்க இல்ல, பரிபூர்ண சந்தோஷம் உள்ள விசுவாசிங்க, பரிபூர்ண சந்தோஷத்தோடு கூட கர்த்தர் கொடுக்கிற விசுவாசிங்க. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய தரித்திரத்தை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைகளை மட்டும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் சூழ்நிலைகளுக்கு மேலே பெரியவராக இருக்கிறாரு, சூழ்நிலைகளுக்கு மேலே வல்லவராக இருக்கிறாரு. அவர்களுக்கு சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு. மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கொடிய தரித்திரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாக கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ண சந்தோஷம். இந்த வேலைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு சந்தோஷம், சபையை குறித்த ஒரு சந்தோஷம், ஊழியத்தை குறித்த ஒரு சந்தோஷம், ஊழியக்காரர்களை குறித்த ஒரு சந்தோஷம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். பரிபூர்ண சந்தோஷத்தோடு கூட மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒரு சுபாவம் இப்படி கொடுக்கணும் கர்த்தருக்கு. உதாரத்துவமா கர்த்தருக்கு கொடுக்கும்போது யோசிக்கவே கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கும்போது மனசு கஷ்டப்படவே கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கும்போது இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கவே கூடாது. மிகுந்த சந்தோஷத்தினால் உதாரத்துவமாக கொடுத்தோம்னா கர்த்தருடைய ராஜ்யம் வளரும். ஏழைகள் போஷிக்கப்படுவாங்க. தேவையில் இருக்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவர் நாம மகிமைப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபம் பண்றேன். பிதாவே, இந்த வேலைக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சூழ்நிலைகளை தாண்டி உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒரு விசுவாசிகளாய் எங்களை கர்த்தர் மாற்றி வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்புள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வைத்து வழிநடத்தி அருளும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்குத்தான், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானம் தருவார். ஆமேன்.